மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் அலகு பத்து நம்மை சுற்றியுள்ள பொருட்கள் பார்ட்டு போர் உங்கள் சிந்தனைக்கு பெருகை முறை வண்ண பெருகை முறையின் தொழில்நுட்பத்தை விவாதிப்பதற்கு முன் அதில் பயன்படுத்தப்படும் இரு முக்கியமான சுற்றொடர்களை பார்ப்போம் அவை உறிஞ்சுதல் மற்றும் பரப்பு கவர்தல் அதாவது இந்த வண்ணப்பிரிகை முறை அப்படிங்கிற ஒரு முறையை பயன்படுத்தி எவ்வாறு வெவ்வேறு வண்ணங்கள் பிரித்தறியப்படுகின்றன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு வார்த்தையை தெரிஞ்சுக்கணும் ஒன்று வந்து உறிஞ்சுதல் மற்றொரு வார்த்தை வந்து பரப்பு கவர்தல் அப்படிங்கிற வார்த்தை உறிஞ்சுதல் அப்படின்னு என்னன்னு பார்ப்போம் ஒரு பொருள் பெருமளவில் மற்றொரு பொருளால் உட்கவரப்படும் நிகழ்வு ஒரு பொருள் பெருமளவில் மற்றொரு பொருளால் உட்காரப்படும் நிகழ்வு உதாரணமாக நீரில் துவைக்கப்பட்ட காகிதம் உறிஞ்சியாக செயல்பட்டு நீரை உறிஞ்சுகிறது ஸோ ஒரு கண்ணாடி டம்ளரில் என்ன பண்ணுறோம் கொஞ்சம் தண்ணியை எடுத்துக்கிறோம் அந்த தண்ணிக்குள்ளே ஒரு பேப்பரை நம்ம போட்டோம் அப்படின்னாக்க அந்த பேப்பரை என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க தண்ணியை உறிஞ்சுது அப்போ பேப்பர் என்னவா செயல்படுதுன்னு பார்த்தாக்கா உறிஞ்சியாக செயல்பட்டு தண்ணீரை உறிஞ்சுகிறது ரெண்டாவது பரப்பு கவர்தல் ஒரு பொருளின் மேற்பரப்பில் வேறொரு பொருளின் துகள்கள் கவரப்படும் நிகழ்வு ஒரு பொருளின் மேற்பரப்பில் அப்படின்னா இந்த பேப்பரோட மேற்பரப்பில் வேறொரு பொருளின் துகள்கள் அதாவது தண்ணியோட துகள்கள் கவரப்படக்கூடிய நிகழ்வு தான் என்ன பேர்னு பார்த்தாக்க பரப்பு கவர்தல் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ உறிஞ்சுதல் பரப்பு கவர்தல் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தையை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் எடுத்துக்காட்டாக ஒரு சுண்ணக்கட்டி துண்டினை அதாவது சாக்பீஸ் நீல நிற மையுள் ஊற வைக்கும்பொழுது அதன் மேற்பரப்பு நீல நிற மூலக்கூறுகளை பரப்பு கவர்ந்து கொள்ளுகிறது உட்புறம் மையின் கரைப்பான் மூலக்கூறுகளை ஆழமாக உறிஞ்சிக்கொள்ளுகிறது எனவே ஊற வைத்த சுண்ணக்கட்டியினை உடைத்தால் உட்புறம் நிறமற்றதாகவும் மேற்புறம் நீல நிறமாகவும் தெரியும் அதாவது இப்போ சாட் பீஸ் எடுத்துக்கிறோம் அதை தவிர ஒரு சின்ன மூடியில் கொஞ்சோண்டு நீல நிற இங்கு எடுத்துக்கிறோம் இப்போ நீல நிற இங்கு அப்படின்னா என்னென்னு சொல்லி நமக்கு தெரியணும் நீல நிற மை அப்படின்னாக்கா அதில் என்னென்ன கலந்துருக்குன்னு பார்த்தாக்க நீல நிறமிகளும் நீரும் கலந்துருக்கும் நீல நிறமிகளும் நீரும் கலந்துருக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இப்போ அதில் கொண்டு போய் இந்த சாக் பீஸை நம்ம ஊற வைக்கிறோம் ஊற வச்சுட்டு எடுத்து உடச்சி பார்த்தோம் அப்படின்னாக்க மையத்தில் பார்த்தோம்னாக்க வெண்மையாக தெரியும் ஓரத்தில் சுற்றி வர பார்த்தோம் அப்படின்னாக்க நீல நிற மை அப்படின்னாக்கா நீல கலரில் தெரியும் கருப்பு நிற மை அப்படின்னாக்க கருப்பு நிறத்தில் தெரியும் அப்போ என்ன அர்த்தம்னு பார்த்தாக்கா நீல நிற நிறமிகள் அப்படின்னாக்க சாக்பீஸின் மேல்புறம் நீல நிறமாக தெரியும் இது மாதிரி தெரியும் நீர் அப்படிங்கிறது எங்கே கவரப்பட்டிருக்குன்னு பார்த்தாக்கா சாக்பீஸினுடைய உட்புறம் கவரப்பட்டிருக்கும் தண்ணி வெள்ளையாக இருக்கிறதுனால அந்த சாக்பீஸோட மையப்பகுதி எப்படி தான் இருக்குன்னு பார்த்தாக்கா மையப்பகுதியாக இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கருப்பு இங்கில் ஊற வச்சு ஒரு சாக்பீஸை உடச்சி காமிச்சிருக்கோம் இதில் வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய கருப்பு கலர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா கருப்பு நிறமிகள் அது சாக்பீஸோட மேல்புறம் இருக்கும் கருப்பு நிறமாக தெரியுதுன்னு அர்த்தம் மையத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க வெண்மை நிறமாக தெரியுது அது என்னன்னு சொல்லி பார்த்தாக்க நீர் மூலக்கூறுகள் அப்படின்னு அர்த்தம் ஸோ இது மாதிரி இருக்கிறதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் பார்த்தாக்க வண்ணை பிரிகை முறைக்கு அடிப்படையாக பயன்படுத்த போகிறோம் ஸோ இப்போ ஒரு பீஸ் எடுத்திருக்கோம் ஒரு சின்ன மூடி எடுத்திருக்கோம் அந்த மூடியில் கொஞ்சோண்டு கருப்பு நேரம் மையை ஊற்றியிருக்கோம் ஊற்றிட்டு அந்த பீஸை ஊற வச்சுருக்கோம் ஒரு சில வினாடிகள் மட்டுமே ஊற வைக்கணும் ரொம்ப நேரம் ஊற வச்சிடக்கூடாது ஒரு சில வினாடிகள் ஊற வச்சதுக்கு பிறகு அதை உடச்சி பார்க்குறோம் உடச்சி பார்த்தோம் அப்படின்னாக்க மையத்தில் வெண்மையாக இருக்கும் ஓரத்தில் என்ன கலர் இங்கில் நம்ம ஊற வச்சுருக்கோமோ அந்த கலர் இருக்கும் கருப்பு இங்கு அப்படின்னாக்க கருப்பு கலரில் இருக்கும் நீல இங்கு அப்படின்னாக்கா நீல கலரில் இருக்கும் பச்சை இங்கு அப்படின்னாக்கா பச்சை கலரில் இருக்கும் ஸோ என்ன கலரில் நம்ம ஊற வச்சுருக்கோமோ அந்த கலர் இங்க் இருக்கும் ஸோ இப்போ கருப்பு நிறைமைகளும் நீரும் சேர்ந்தது தான் கருப்பு நிறமை பிளாக் இங்குன்னு சொல்லி சொல்கிறோம் நம்ம அதில் கருப்பு நிறமைகள்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தாக்கா சாக் பீஸோட மேல் நமக்கு தென்படும் அது கருப்பு நிறமாக தெரியாத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் மையப்பகுதி ஏன் வெண்மையாக தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா மையப்பகுதியில் நீர் மூலக்கூறுகள் உட்காரப்பட்டு இருக்கின்றன அங்கே அந்த கருப்பு நிறைமைகள் உள்ளே போடனாக்கா போகாது அப்போ நீர் நிறைமைகள் மட்டும்தான் இருக்கும் அப்போ சாக் பீஸோட உட்புறம் மையத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க வெண்மை நேரமாக தெரியும் அப்படிங்கிறது ஒரு எளிய செய்முறை வீட்டில் செஞ்சு பார்த்தா கூட தெரியும் உனக்கு ஆனால் ரொம்ப நேரம் சாக் பீஸை ஊற வச்சிடக்கூடாது ஒரு சில வினாடிகள் மட்டுமே டக்குன்னு டிப் பண்ணிவிட்டு எடுத்துடணும் அடுத்து வண்ணப்பிரிகை முறை ஒரு பிரித்தெடுக்கும் தொழில்நுட்பமாகும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ஒரு கலவையில் உள்ள பல்வேறு கூறுகள் ஒரே கரைப்பானில் வெவ்வேறாக கரையும் திறனை பெற்றிருக்கும் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் வண்ணப் பிரிகை முறை கலவைகளை பிரித்தெடுக்க பயன்படுகின்றது திருப்பி ஒரு முறை பாருங்கள் ஒரு கலவையில் உள்ள பல்வேறு கூறுகள் அதாவது நிறைய கலர் சேர்ந்து ஒரு பெயிண்ட் மாதிரி ஒன்று இருக்குன்னு வச்சுப்போம் அல்லது இங்க் இருக்குன்னு வச்சுப்போம் ஒரே கரைப்பானில் வெவ்வேறாக கரையும் திறனை பெற்றிருக்கும் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் அதாவது அந்த எல்லா கலரும் சேர்ந்த ஒரு கலவை எடுத்துக்கிறோம் அதை என்ன பண்ணுறோம் பார்த்தாக்கா ஒரு கரைப்பானில் கொண்டு போய் நம்ம அமிழ்த்துமாறு செய்கிறோம் அப்போ அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு மாதிரி நமக்கு கரைஞ்சிருக்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அடிப்படை முறை தான் வண்ணப்பெருகை முறை அப்படின்னு சொல்லி சொல்கிறது கலவைகளை பிரித்தெடுக்க பயன்படுகிறது ஒரே அடிப்படை தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படும் பல்வேறு வகையான வண்ணப்பிரிகை முறைகள் உள்ளன தாழ் வண்ணப்பிரிகை முறை என்பது எளிமையான ஒரு வகையாகும் என்னென்னு சொல்லி பார்த்துருவோம் தாழ் வண்ணப்பிரிகை முறை இப்போ என்ன பண்ணுறோம் பார்த்தாக்க முதல்ல ஒரு பேப்பர் எடுத்துக்கிறோம் அதில் ஒரு இடத்துல சின்னதாக கருப்பு நிறத்தில் பிளாக் இங்க் இருக்கு இல்லையா அந்த பிளாக் இங்கால் ஒரு புள்ளி மட்டும் நம்ம ஒன்று வச்சுக்கிறோம் எந்த இடத்துல வச்சுருக்கோம் அப்படிங்கிறத ஒரு கோடு போட்டு நம்ம நோட் பண்ணிக்கிறோம் இப்போ இது என்ன பண்ணுறோம் பார்த்தாக்க மேலே சின்னதாக மடக்கி ஒரு ஷாப்ளரை போட்டுட்டு அது ஒரு குச்சியில் இன்சர்ட் பண்ணிக்கிறோம் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு பீக்கர் எடுத்துகிட்டு அந்த பீக்கரில் கொஞ்சோண்டு இந்த பேப்பருடைய அடிப்பகுதி ஒரு ரெண்டு சென்டிமீட்டரில் கோடு போட்டுருவோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு சென்டிமீட்டர் வரைக்கும் தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி தண்ணியை ஊற்றிக்கிறோம் ஊற்றிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த தண்ணி படிப்படியாக நான்னு பார்த்தாக்க மேலே உரிய ஆரம்பிக்கும் உறிஞ்சி மேலே இழ ஆரம்பிக்கும் அப்படி மேலே எழுந்துட்டு போயிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம கருப்பு கலர் மை தானே வச்சோம் அந்த கருப்பு கலரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு கலர் நிரமியும் தனித்தனியாக பிரிய ஆரம்பிக்கும் ஸோ நேரம் ஆக ஆக பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த மாதிரி பிரிஞ்சு மேலே போக ஆரம்பிச்சிடும் ஒரு குறிப்பிட்ட நேரம் கழித்து அதில் என்னென்ன கலரெலாம் இருந்தது அப்படிங்கிறத நம்மளால் பிரித்து அறிந்துட முடியும் அப்படிங்கிறதுக்காக உள்ளதான் இந்த முறை ரொம்ப ஈஸியான ஒரு முறை எழுதும் மையில் உள்ள பல்வேறு நிறமுள்ள சாயங்களை பிரித்தெடுக்க ஒரு ஒரு வண்ணப்பிரிகை தாளில் ஒரு துளி எழுதும் மை இடப்படுகிறது இந்த தாள் படத்தில் காட்டப்பட்டுள்ள தகுந்த கரைப்பானில் வைக்கப்படுகிறது தண்ணியில் வைக்கிறாருன்னு வைக்கலாம் அதை விட கரைப்பான்கள் அதுக்குன்னு கொடுத்துருப்பாங்க அந்த கரைப்பானில் வச்சாலும் வைக்கலாம் நம்ம கருப்பு நிறமை அதன் சாயங்களாக பிரிகிறது தாளின் மீது கரைப்பான் மேலேறும்போது கரைப்பான் அப்படின்னாக்கா இந்த இருக்கிற என்ன அர்த்தம் மேலேறும்போது சாயங்கள் அதனுடன் எடுத்து செல்லப்பட்டு பிரிகை அடைகின்றன ஸோ மேலே போக என்ன போக என்ன ஆகும் நேரம் ஆக ஆக ஒவ்வொரு கலராக பிரிது பாருங்கள் அதுமாதிரி பிரிய ஆரம்பிச்சிடும் கரைப்பானில் சாயங்கள் வெவ்வேறான கரையும் தன்மையை கொண்டுள்ளதால் அவை வண்ணப்பிரிகை தாளில் வெவ்வேறு எல்லைகளுக்கு பரப்பு கவரப்பட்டு பிரித்தெடுக்கப்படுகின்றன கிடைக்கப்பட்ட வண்ணப்பிரிகை வரைபடம் கருப்பு நிற மையானது மூன்று சாயங்களை கொண்டுள்ளது என்ன காட்டுகிறது என்னென்ன இருக்குது பாருங்கள் ப்ளூ இருக்குது அப்புறம் எல்லோ இருக்குது க்ரீன் இருக்குது இது மாதிரி மூணு கலர் சேர்ந்ததில் இருக்குது அப்படிங்கிறது இது எளிமையாக நம்ம செஞ்சு பார்க்க முடியுமா சார் அப்படின்னா முடியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குது இல்லையா அந்த நியூஸ் பேப்பரில் வெண்மையான பகுதி எங்கே இருக்கோ அதை மட்டும் கட் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம் தனியாக வெண்மையான பகுதியை எடுத்துக்கிறோம் அதில் வேணால் நம்ம சென்டிமீட்டர் வேணால் நோட் பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு சென்டிமீட்டர் நோட் பண்ணிக்கலாம் அதில் ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் இடத்துல என்ன பண்ணணுன்னு பார்த்தாக்க ஒரு கருப்பு கலர் ஸ்கெட்ச் எடுத்துக்கிறோம் அந்த ஸ்கெட்சால் அந்த இடத்துல நல்லா தெரிகிற மாதிரி பெருசாக ஒரு புள்ளியை வைக்கிறோம் வச்சுட்டு நம்ம வீட்டில் ஒரு கண்ணாடி டம்ளர் இருந்ததுனாக்கா அந்த டம்ளர் எடுத்துக்கிறோம் இப்போ அந்த பேப்பர் இருக்குது இல்லையா அந்த பேப்பர் என்ன பண்ணணும்னு பார்த்தாக்கா மேல் பக்கம் வந்து லேஸாக மடித்து ஒரு ஸ்டாப்லர் போட்டுட்டு அதில் வந்து ஒரு குச்சியை செருகிடுறோம் நம்ம செருகிட்டால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க இது மாதிரி நம்ம வைக்க போகிறோம் வச்சுட்டு கீழே என்ன பண்ணுறோன்னு பார்த்தாக்கா தண்ணியை கொஞ்சம் அதில் ஊற்றி வைக்கிறோம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதுக்குன்னு சொல்லி ஒரு சில கரைப்பான்கள்லாம் இருக்குது நம்மளுக்கு அதெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிறதுனால தண்ணியை மட்டும் அதில் ஊற்றி வைக்கிறோம் ஊற்றி வச்சால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னாக்க பாருங்க படிப்படியாக கொஞ்சமாக கரைஞ்சி இதெல்லாம் மேலே வெவ்வேறு வண்ணங்கள் தெரியுது கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னாக்க ரோஸ் கலரு க்ரீன் கலரு எல்லோ கலரு இதெல்லாம் எல்லாம் தெரியும் நமக்கு அப்போ அந்த கருப்பு கலரில் என்னென்ன இருந்திருக்கு சிவப்பு இருந்திருக்கு மஞ்சள் இருந்திருக்கு பச்சை இருந்திருக்கு மேலே நீளமும் வருது அதில் ஸோ நம்ம தகுந்த கரைப்பான்களை பயன்படுத்துகிறோம் அப்படின்னாக்கா இது இன்னும் தெளிவாகவே இருக்கும் நமக்கு ஸோ நீ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாக்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நியூஸ் பேப்பரில் வெள்ளையாக இருக்கக்கூடிய ஓரப்பகுதியை கட் பண்ணி எடுத்துக்க கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் பிளாக் கலர் ஸ்கெட்சை வச்சோ அல்லது இங்கை வச்சோ ஒரு நல்ல பெருசாக புள்ளியை வச்சுக்கோங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் டம்ப்ளர் இல்லாட்டி ஆர்டினரி டம்ப்ளர் அதை எடுத்துக்கிட்டு அதில் அந்த பேப்பரை நம்ம என்ன பண்ணணும் பார்த்தாக்கா அப்படியே தொங்க விடணும் நம்ம கையால் இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம் பார்த்தாக்கா அந்த பேப்பரோடைய நுனி பகுதியில் கொஞ்சோண்டு மடக்கி ஸ்டாப்லர் போட்டு அதில் ஒரு ஸ்கெச்சோ குச்சியோ நம்ம சொருகி வச்சிட்டு இதுக்குள்ளே நேரம் நிற்கிற மாதிரி வச்சிட்றோம் வச்சுட்டு இதில் தண்ணியை ஊற்றிடுறோம் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னாக்க இது மாதிரி ஒவ்வொரு கலரும் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கிற நம்மளால் பார்க்க முடியும் அப்போ அந்த கருப்பு கலர் புள்ளி நம்ம வச்சதில் இது மாதிரி கலர் தனித்தனியாக வர்றத வச்சு நம்ம என்ன பண்ண அப்படின்னு பார்த்தாக்க இதில் வந்து இந்த ரோஸ் கலரு மஞ்சள் கலர் பச்சை கலரு ஊதா கலர் இது மாதிரி கலர்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இதுதான் வண்ணப்பிரிகை முறை அப்படின்னு சொல்லி சொல்கிறது உங்களுக்கும் முடிஞ்சதுனா முயற்சி பண்ணி பார்க்கலாம் இப்போ என்ன கரைப்பான்கள் நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க ஐசோ பிறப்பனால் அமோனியா வாட்டர் தண்ணி இது மூணும் ஒரு குறிப்பிட்ட விகிதம் நைன் இஸ்ட்டு ஒன் இஸ் டூ டூ அப்படிங்கிற விதத்தில் கரைச்சு இந்த இடத்துல ஊற்றலாம் அப்படி இல்லாட்டி மெத்தனாலும் வாட்டரும் தண்ணியும் ஃபோர் இஸ்ட்டு ஒன் அப்படிங்கிற ரேஷியோல கறந்து நேரத்தில் ஊற்றலாம் அப்படி இல்லாட்டி என் பியூட்டனால் கிளாசியல் அசிட்டிக் ஆசிடு வாட்டர் இது மூணை ஃபோர் இஸ்ட்டு ஒன் டூ ஃபைவ் அப்படிங்கிற ரேஷியோவில் கீழே ஊற்றலாம் ஊற்றி நம்ம அந்த பேப்பர் கருப்பு கலர் புள்ளி வச்சு அந்த பேப்பர் தொங்க விட்டோம் அப்படின்னாக்க தெளிவாக நமக்கு என்ன பண்ண முடியும்னு பார்த்தாக்க ஒவ்வொரு கலரும் எப்படி பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத உணர முடியும் இது மாதிரி உள்ளதுக்கு தான் பிரிகை முறை அப்படின்னு சொல்லி பேர் Thank you. See you in next video.